ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் இன்னொரு வீடியோவில். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், விளாக் போட ஆரம்பித்ததுலேருந்து சேனலுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன், வீடியோ எடிட்டிங் அண்ட் அதர் பர்சனல் யூஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணலான் தான் ஐடியா, பட் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலான்னு யோசிச்சதுனால நமக்கு ஒரு டேபிள் இல்லாட்டி ஒரு டேபிள் மேட் மாதிரி தேவைப்பட்டது. டேபிள் விசாரிச்சப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஒரு 5000 எபோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போதைக்கு நிறைய வந்து பர்சனலாக சேஞ்சஸ் நடக்க போகுது, அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காம்பேக்டாகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சர்ச் பண்ணதுனால அடுத்து வந்தது பார்த்திங்கன்னா டேபிள் மேட் தான். ஸோ டேபிள் மேட் தான் வாங்கியிருக்கேன், அதோட அன்பாக்ஸ் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா டேபிள் மேட்க்கெலாம் வீடியோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நிறைய காம்படிஷன் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ எது வந்து குவாலிட்டியாக கிடைக்குதுன்னே தெரியல. நான் ரொம்ப ரிசர்ச்சுக்கு அப்புறம் ரேட்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அமேசானில் ஆஃபர் போனப்போ தான் வாங்கினேன், இப்போ தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அதை குவாலிட்டி எப்படி இருக்கணும் வாங்க பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியானதுனால ஆன்லைன் பர்ச்சேஸும் ரொம்ப ப்ராப்ளம் அடைஞ்சிட்டு வருது. டேபிள் மேட் வந்து இதை நம்ம பிரித்து அசம்பிள் தான் பண்ணணும், ஆனாலுமே இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்ல வர. ஆன்லைனில் நம்ம எது வேணா வாங்கலாம். ஆல்மோஸ்ட் நான் இப்போ வீட்டுக்கு வாங்கின எல்லா திங்ஸுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஏன்னா அப்பப்போ ஆஃபரில் வந்து நிறைய சேல் கொடுக்குறாங்க, கார்டு ஆஃபர் அந்த மாதிரி. ஸோ ப்ரைஸ் நமக்கும் எஃபெக்டிவாக இருக்குது, அதனால நம்பி ஆன்லைனில் வாங்கலாம். பட் எந்த செல்லரில் செல்லர்கிட்ட வாங்குறோம், அதுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ், அவங்க ஒழுங்காக வந்து இன்கேஸ் நம்ம வேணாம் ரிட்டர்ன் பண்ணால் கூட பணம் தராங்களா, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் வாங்கணும். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஒரு ப்ரோமோ வீடியோ கிடையாது, நான் வாங்கினதான் பர்சனலாக என்னோட அனுபவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் வந்திருக்கு. இதுதான் வந்து டேபிள் மேட்டோட பாக்ஸ். இதுதான் வந்துருக்கு. ஸோ இதோட அசோசியேஷன் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க, இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு லெக் வந்துருக்கு. வீட்டில் இருக்க சேர் எல்லாமே ஆல்மோஸ்ட் சாண்டல் கலரில் இருக்கிறதுனால நானும் இது ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் சாண்டல் கலரில் தான் போட்டேன். ஸோ இது ஒரு ஆங்கிள் வந்திருக்கு. நார்மலாக ஒரு பாலித்தீன் கவரில் தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மோல்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாவே நீட்டாகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கிளிப் லாக் கொடுத்துருக்காங்க, கிளிப் லாக் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் வருது. இதில் வந்து பட்டன் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ்ஸிங் டைப்பில் ஸ்ப்ரிங் டைப்பு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இதில் லாக் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு முன்னே இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி தேவையோ அப்படி லாக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம ஹோல்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்றில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிடும். எதுக்குன்னு கேட்டால் நம்ம மூணு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, 1, 2, 3 சொல்லி. இந்த மூணு ஆங்கிளில் நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் நம்பர் 1, 2, 3. ஸோ இது எந்த ஆங்கிளில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணுங்கிறதுனால நம்ம வந்து மிடில் கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ப்ரெஸ் பண்ணுமே லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுச்சி வச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக வச்சு பார்க்கும்போது சைடு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால்
இது வந்து நம்ம தேர்ட் இருக்கிற லாக், ஃபர்ஸ்ட்ல இந்த மேல இருக்கிற லாக்ல லாக் பண்றோம். லாக் சவுண்ட் வந்து இது உள்ள போய் ஃபோமன்ல டைட்டா செட் ஆயிடுது. செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வச்சு பாக்குறீங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தரா நம்ம இருக்கிற ரெண்டு லெக்ஸையும் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணும்போது இந்த லெக் வந்து நம்ம கீழே வர மாதிரி இருக்கும், இந்த லெக் வந்து நம்ம உள்ள இதுல லாக் ஆகும். ஸோ இதுக்கு இந்த வெளிய பக்கம் வர மாதிரி இதில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ரோல் பண்ணால் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மெதுவாக மூவ் பண்ணிங்கன்னா டிக்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ இது வந்து ஃபர்மாக பிடிச்சிக்கும், டைட்டாக லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஹைட் வந்து சேருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ சேரில் உட்காந்து யூஸ் பண்ணுற பர்பஸ்ன்றதுனால ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹோல்ஸில் நீங்கள் லாக் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லெக்கு லாக் பண்ணிடலாம், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதை வந்து இதோட வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதை ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போய் லாக் ஆகிடும். ஸோ இந்த டிக்னு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் டேபிள் மேக் வந்து ரெடி யூஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கீழே இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வேணால் திரும்பவும் இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம நேராகவும் மாற்றிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் ஆங்கிளில் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், டேபிள் மேக் ரெடி. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது வச்சுக்கலாம், அது மாதிரியே இங்கே ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வேணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உள்ள தள்ளிக்கலாம் நீங்கள், வேணும்னு வந்து வெளியே எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ டேபிள் மேட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாவது அப்கமிங் வீடியோஸ் ஏதாவது பண்ணணும்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.